கடந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இந்த அமானுஷம் தேட தேட ஒரு புதிய அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. சாதாரண ஒரு விஷயத்தை நோக்கி அல்ல, பேயை தேடி நகர்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிற இந்த வேலையில இப்ப சிலர் நம்ம சந்திக்க போறோம். மதியழகன் அவங்க கண்ட சில விஷயத்தை சொல்றாங்க. நான் ஆபீஸ், இப்போ பெனாடா மெயின் ரோட்டில் ஆபீஸ், நம்ம ஆபீஸ் இருக்குங்க. அந்த ஆபீஸுக்கு முன்னால், என் ஆபீஸுக்கு முன்னால் அன்பழகன் பத்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மூக்குத்தி நகையெல்லாம் பத்தடிக்கிறவர், தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் மனைவி இருக்க, அவருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் வேறொரு பொண்ணை அவர் வச்சுக்கிட்டு பொழப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க மனைவி வந்து அடிக்கடி பிரச்சனை, கடையில் கலப்போம், நான் எழுத்தாளர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அடிக்கடி சண்டாகும். அவங்க மனைவி வந்து திட்டுவாங்க அவரை. அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது இவர் மனம் வெக்ஸாகி என்ன செஞ்சிட்டார், ஒரு நாள் நம்ம ஆஃபீஸுக்கும் பக்கத்தால் ஹாஸ்டல் இருக்குது, மாணவர் விடுதி ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் உள்ளே போய் ஒரு நைட்டில் என்ன செஞ்சிட்டாரு, சரக்கு வாங்கிட்டு போய் விஷம் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு அங்கேயே ஹாஸ்டலே செத்துட்டார். செத்து அப்புறம் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழித்து என் ஆஃபீஸுக்கு பக்கத்தால் தான் ராஜா தியேட்டர்னு சினிமா தியேட்டர் ஒன்று இருக்குது, அங்கே செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு நான் இன்றைக்கி ஆஃபீஸில் படுத்துக்கலாம், இந்த மாதிரி ராத்திரியில் அங்கே வீட்டுக்கு போவேண்ணான்னு சொல்லி, வீடு கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு ஆஃபீஸில் படுத்துக்கலாம்ன்ட்டு நான் தியேட்டரில் படம் அப்பெல்லாம் 1 மணி 1.5 மணி ஆகிடும் படம் கலையிறது, கலைஞ்சி நான் வரேன். வந்து அந்த ஹாஸ்டலில் சாவின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாத்ரூம் வசதி நம்ம ஆஃபீஸில் இல்லை, நான் அதனால் அந்த ஆஃபீஸ் சாவி, அது வார்டன் ஒரு ஆஃபீஸ் சாவி கொடுத்துருவார், நான் பாத்ரூம் போயிட்டு நம்ம ஆஃபீஸில் வந்து படுத்துக்கலாம்ட்டு கேட்டை தொடர்ந்து. இப்போ பசங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட்டடம் இருக்குது, பசங்க படுத்துருக்காங்க. நான் என்ன செய்கிறேன், கேட்டை திறந்து விட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் பசங்க குளிக்கிற தொட்டி ஒன்று உள்ளே இருக்குது, அந்த தொட்டியில் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார். நான் பசங்க யாரோ உட்காந்துருக்கானுன்னு நினச்சிக்கிட்டு நான் கிட்டத்தை போயிட்டேன், ஒரு 10 அடி தூரம் தான் கிட்டத்தை போயிருப்பேன். கடைசியில் பார்த்தா சாட்சாத் அந்த அன்பழகனே உட்காந்துருக்கார். செத்த மனிதர் திரும்ப உட்காருவாங்களா? அப்படி உட்காந்தா இங்கே பார்த்தது நிஜமா? செத்து போன அன்பழகன், 4-5 மாதத்துக்கு முன்னே செத்து போன அன்பழகன் அங்கே உட்காந்துருக்கார். நேராக கண்ணாலே பார்த்தேன். அப்போ பார்த்துருக்கும் போது எனக்கு பயம் வந்து அப்படியே பின்னிட்டு வகையில் இப்படி வந்து நேராக என் ஆஃபீஸ் கதவை திறந்து நான் வந்து படுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நெச்சுவாக ஒரு ஆம்பளை பேயை நான் பார்த்தேன். இவர் அந்த ஆளை பார்த்தது நிஜமா, பயந்தது நிஜமா? அந்த செத்து போன அன்பழகனுடைய மனைவி பிள்ளைங்க இன்னும் இருக்காங்க. என் கண்ணால் அன்றைக்கி பேயை நான் பார்த்தேன். பேய் இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை நம்ம கேப்சர் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு எபிசோடும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பெண்ணாட காஸ்டரில் காரை போட்டு படுத்திருக்கேன், நைட்டு 10 மணி ஒருத்தருடைய தம்பி தம்பி கத்துறாரு, என்ன சார் என்ன அப்படின்ற, இந்த மாதிரி பையன் வந்து மருந்து குடிச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு முடியாட்டாங்க, விருத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போன வா தம்பின்றாங்க. அவர் அந்த பையனை தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் விருதா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்த ஒரு மாதிரி கழிச்சு அந்த பையன் இறந்து விட்டான். இறந்த உடனே நினச்சோடனே அந்த ஆள் உள்ளே விட்டு விட்டுறாரு, தம்பி என் பிள்ளை இறந்துட்டு தம்பி, அவர் என்ன பண்ணும் தம்பி, ஒரு கார் எடுத்துகிட்டு போய் சொந்த ஊர் வந்து வேப்பூர் அங்கே கொண்டு போகணும் தம்பின்னு. நான் ஏற்ற மாட்டேன், காரில் ஏற்ற மாட்டேன் அப்படின்ட்டேன். ஆம்புலன்ஸ்லாம் அப்போ கிடையாது, அவரை கா இது அவர் அவர் பிடிச்சிக்கிட்டு, தம்பி நீ தான் கா எப்படி ஏற்று போகணும், சரி நாங்கள் அர்ஜென்ட் நான் பண்ணுறேன் அப்படி காரில் வச்சுக்கிட்டு டிக்கில் வச்சுக்கிட்டு வேப்பூர் போயிட்டுருக்கோம். வேப்பூர் போகும்போது 5 கிலோமீட்டர் கண்டபுரத்தில் வந்து வந்தால் பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டி மணி 1 மணிக்கு பஞ்சர் ஆனவுடனே நாங்கள் டயர் செப்பினி ஜாக்கெல்லாம் வந்து டிக்கில் மாட்டிக்கிச்சு, டிக்கில் மாட்டோம்னா இறக்க முடியல, இறக்க எடுக்க முடியல, அந்த பையனை கீழே இறக்கி ஆகணும். நான் சரின்ட்டு சொல்லி நம்ம பக்கத்தில் கட்டை இருந்து நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம வந்து கட்டையில் உட்காந்துக்கோம், ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து கேட்டு டயர் கேட்டு மாட்டிக்கு பையில கீழே இறக்கிக்கணும் டிக்கிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கட்டையில் உட்காந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உடனே டிக்கிலேருந்து பார்த்தோன்னா ஒரு சத்தம், ஒரு டம்மு டம்மு டிக்கி டிக்கி அடிக்கிற மாதிரி சத்தம் கிடச்சி. உடனே நான் வந்து என்ன சொன்னேன், யார் யாரும் டிக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், என் பையனை உயிர் வந்துச்சு தம்பி, வா பாப்பா ஓடி பாப்பா அப்படின்ட்டு விடையாரு, நான் விடையாடுறேன் வண்டிட்டேன் வண்டிட்டு விடையாந்தாக்க ஒரு பொண்ணு அழுது ரொம்ப பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து அவனு அழுதுகிட்ட வந்து டிக்கி தட்டிட்டு இருக்கு, டிக்கி தொடங்க தொடங்குனது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தம்பி வா ஓடி போட்டுட்டு 1 கிலோமீட்டர் ஓடுறாரு, எனக்கு என்ன சொல்ல மாட்டேன்னு ஓடுறாரு. ஒருவர் இறந்ததுக்கு சம்பந்தமான இன்னொரு பேய் அங்கே வருமா? நான் இல்லையா இல்லையா இல்லைன்னு 1 கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கிறோம், 1 கிலோமீட்டர் ஓன இருப்படையே அங்கே போய் அவர் பிடிச்சி என்ன ஏன் உடையட்ட அப்படின்னு கேட்கும்போது, இவங்க பயந்து போனது அந்த பேயை பார்த்தா இல்லை உண்மையிலுமே அந்த நபர் உயிரோடு இருந்தாரா?
தம்பி என் பொண்ண லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் என் பையன் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் அள அந்த பொண்ணு தான் ஒரு 6 மாசத்துக்கு இறந்துச்சு அந்த பெண் 6 மாதத்துக்கு முன் இறந்தது உண்மை பொண்ணு அனுப்பிலே வந்து பையன் செத்துட்டான் அது நிக்கிறது பேய் தம்பி அப்படினாரு அங்க தட்டிட்டு இருந்த அந்த பெண் உண்மையான பேயா இல்ல பொய்யா அவர் சொன்னப்படி தான் தெரிஞ்சது பேய்னு சொல்லி எனக்கு ஆனா நாங்க ஒரு அரை மணி நேரம் போறதால பேயிட்டே பேசிட்டு இருக்கோம் இது நடந்து உண்மை கதை இது சத்தியமா நடந்துது ஆனா இவங்க பார்த்தது அந்த பெண்ணா இல்ல வேற பெண்ணா இந்த பேய் இருக்கா இல்லையாங்கற ஒரு குழப்பம் நீடிச்சிட்டே இருக்கு 5 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா இறந்தாங்க இங்க தான் போட்டோ எடுத்தோம் அவங்க இறக்குறப்ப கொஞ்சம் கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருந்து நைட்ல வரப்பலாம் அவங்க கொலுசு போட்டுருப்பாங்க கொஞ்சம் பெரிய கொலுசு வரப்பலாம் அந்த கால் ஸ்டிக் வச்சிருந்தாங்க ஒரு 4 தடவை நானும் பார்க்கறேன் அந்த சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு தடவை வெல்ல வந்து என்னதான் அந்த சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தேன் அதுக்கு அப்புறம் டக்குனு அந்த சவுண்ட் நின்னு போறோம் அது என்ன ஏதுன்னு தெரியல ஆனா நேரடியா நான் பார்த்தேன் எங்க அம்மாவ சமவ இருக்கு வருவாங்க பேரபுள்ளி வந்து என் மனைவி எங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்கும் ஒரு அசரீர் போல அது கேட்கும் எனக்கு தன்னுடைய அம்மாவை கால் சப்தம் கேட்குது அவங்களுடைய பேச்சு குரல் கேட்குதுன்னு ஒருவர் சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய அம்மாவை சின்ன வயசுல இருந்து அவர் நேசிச்சிருப்பார் ஆவிங்கிறது இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இருக்கு அதுதான் இருக்குன்னா அவங்க இறந்த இடத்துலயே அந்த பெண்மணி வந்து மார் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் அனாதையாக விட்டு விட்டு போய்விட்டமே என்று கதறி இருக்காங்க இது மெய்யா ஓ அப்புறம் ஒரு மணிக்கு நாங்க ஆம்பரமண்டல் படுத்துறோம் பேய் மாதிரி வந்து குந்திருந்து மார் அடிச்சுக்கிட்டு ஐயோ என் பிரிச்சம் புள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் ஐயோ காணுமே அப்படின்னு ஐவனுத்து பேய் மாரி வந்து உக்காந்துருந்து நாங்கள் அடிச்சுக்கிட்டு அப்புறம் உள்ளார ஓடிக்கிட்டோம் இங்கே தான் போட்டு எடுத்தாங்க செத்துட்டோம் மிச்சம் நான் ஒன்று கூட விட்டுட்டு வந்து 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 நின்றுட்டு என்னம்மா நிற்கிறேன் பிரிச்சம் புள்ளையெல்லாம் காணுவேன் அப்படின்னு தெரிச்சுட்டு நின்னாங்க இந்த அமானுஷ்யமான தொடரில் அடுத்தது நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையானுமாங்க இந்த தாதங்கிட்ட அகரம் போகிற ரோட்டில் ஒரு அரச மரம் கர்மாதிபுரன்ற கோப்பு இருக்குது பெரிய அரச மரம் அந்த அரச மரத்தில் கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் சும்மா கலகலகலகலன்னு ஆடும் ஆடும்போது என்ன ஆகும்னா அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து 8-10 மணி வச்சுக்கா மானுமே பூமியும் 3 சடையோட ஆள் அப்படியே உருவம் பார்க்கும்போது மானும் பூமி ஒன்றா இருக்கும் அப்போ ஒன்றா இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது பயங்கரமான கோபத்தில் நிற்கிறாப்புல நீ காலை உருவத்தை பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு 5 இப்படி திரும்பக்குள்ள நம்மளுக்கு முன்னாலே ஒடியாந்து நாய் விட்டாட்டம் ஒடியாரும் அடுத்தாப்புல அது என்னடா நாய் விட்டு போத்தோன்னு நம்ம ஒரு கல் எடுத்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோ ஒரு 10 சாப்பிட்டு கொஞ்சம் 8 போகிறப்பல போவோம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த நாய் குட்டி ஆகிட்டது ஒரு ஆம்பளையாக உருவம் எடுக்கும் அந்த உருவத்தை பார்த்துட்டு என்னடா ஆம்பளை வரேன்னு நம்ம கூட்டோம்னா சரி நம்ம குரலை கேட்ட உடனே அப்படியே நம்மளுக்கு பின்னால் வந்து ஆள் நிற்கிறாப்புல அப்படியே உருவத்தை காட்டி அப்படியே ஒரு பொம்பளை பாசனை பொம்பளை எப்படி மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி அப்படியே ஒரு வயசு பொண்ணாட்டம் அப்படியே ஆளை வந்து உருவத்தை அப்படியே முன்னால் உருவத்தை பார்க்கலாம் உண்மையிலுமே பேய் ஓட்டக்கூடிய ஒரு சாமியார் உண்மையிலுமே அவர் பேயை தான் ஓட்டுறாரா இல்லை இதை பிஸ்னஸாக வச்சுருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த அமானுஷ்யமான தொடரில் அவரை நாம் சந்திப்போம் மீண்டும் அடுத்த இதே அமானுஷ்ய தொடர் பேய் தேடல் வேட்டையில் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகரன்